என்னோட பிளான்ட் டேங்க்குக்கு நான் ரீசெண்டாக மீன் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுதான் நமக்கு பார்சலில் வந்திருக்கு. வந்ததும் அடுத்து நான் ஆர்டர் பண்ணியிருந்த மீன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். எல்லாமே லைவாக சேஃபாக ரீச் ஆகிடுச்சு நமக்கு. என்னோட பிளான்ட் டேங்க் செட் செஞ்சு ஒரு 7 நாளுக்கு அப்புறம் நல்லா டேங்க் சைக்கிள் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் இதில் மீன் ஆட் பண்ண போகிறேன். என்னோட பிளான்ட் டேங்க்குக்கு நான் என்ன மாதிரி மீன்லாம் வந்து ஆட் பண்ணலாம்னு நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தது கப்பீஸும் டெட்ராஸ் தான். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் கப்பீஸ் வாங்கலாமா டெட்ராஸ் வாங்கலாமான்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. கடைசியாக வந்து நான் டெட்ராஸாக வந்து சூஸ் பண்ணேன். இந்த டெட்ராஸ் சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன்ஸும் இருக்குது. இந்த மீன் எல்லாம் குரூப்பாக இருக்கிறதுக்கு ரொம்பவே லைக் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 இன்ச்சஸ்லேருந்து 2 இன்ச்சஸ் மேலே வந்து வளராது. இது மட்டும் இல்லாம இந்த கிரீன் பிளான்ஸ்க்கு இந்த டெட்ராவோட கலர் வந்து நல்லா எடுத்துக்காட்டும். பிளான்ட் டேங்க்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல ஃபிஷ்னா இந்த டெட்ராஸ் வந்து நம்ம சொல்லலாம். நான் வந்து ஒரு 8 வகையான டெட்ராஸ் வந்து வாங்கியிருக்கேன். என்னென்ன வகை வாங்கியிருக்கேன், எங்கேருந்து வாங்கியிருக்கேன்னு எல்லாமே கிளியரா வந்து ஃபுல் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். வீடியோட லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.